காரணம் கொண்டும் நீங்க வேற எந்த மூன்று திரைப்படங்கள்ல 100% உத்தரவாதம், நீங்க எடிட்டராவோ அல்ல வந்து சினிமாகிராஃபாவோ, அவங்களுக்கு நம்ம அசிஸ்டண்டாவோ இல்ல ஆக்டர், ஆக்டர் மூன்று சினிமாவில் நாங்களே உத்தரவு. நீங்க இங்க படிச்சுட்டு வேற போய் ஒவ்வொரு கம்பெனியா போய் சான்ஸ் கொடுங்க கொஞ்சம் தேவையில்ல. நான்காவதா பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டியூவல் கோர்ஸ், இது இதெல்லாம ஒரு அடிஷனலா ப்ரொபோஸ் கோர்ஸும் தராங்க. நேர்களே, ஜென்ஸ் பிலிம் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜியோட அட்ரஸ் வந்து இப்போ உங்களுக்கு திரையில இருக்கு, நோட் பண்ணிக்கலாம். ஜென்ஸ் இன்ஸ்டிடியூட் ஆஃப் பிலிம் டெக்னாலஜி, நம்பர் 156/28A, தேர்ட் ஃபுளோர், AKR மஹால், காளியம்மன் கோவில் ஸ்ட்ரீட், நியர் தேவி கருமாரி தியேட்டர், விருகம்பாக்கம், சென்னை 92. போன் நம்பர் 8270136600 மற்றும் ஒரு எண் 8270401100. இமெயில் giftchennai92@gmail.com, வெப்சைட் www.giftchennai.com. நீங்க கண்டிப்பா இந்த எண்ல தொடர்பு கொண்டீங்கன்னா உங்களோட வழிகாட்டு நெறிமுறைகள் அனைத்தும் வந்து உங்களுக்கு கிடைக்கும். சினிமாவில எப்படி சாதிக்கலாம் அப்படின்றதுக்கு வழிகாட்டுவதற்காக கலங்கரை விளக்கமாக செயல்பட்டு கொண்டிருக்கின்றனர். சார், நம்ம தொடர்ந்து பேசலாம். சார், இப்ப வந்து சினிமால சாதிக்கணும் அப்படின்ற இளைஞர்களுக்கு நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க? சினிமாவில் மட்டும் இல்ல, எந்த துறையில சாதிக்கணும் அப்படின்னா அது முதல்ல நேசிக்கணும். நேசிக்க நான் சொல்ல மாதிரி தாகம் அப்படின்னாக்க தாகம் இருக்கு, தண்ணியை பார்த்தா தீந்துடாது. தாகம் இருக்கு, தண்ணியை பார்த்தா தீந்துடாது. அதாவது தாயிட்ட பால் குடிக்கணும்னா கூட குழந்தை அழணும், பேச முடியாட்டினா அழுது பிள்ளை தான் பால் குடிக்கின்றாங்க இல்லையா. ஸோ அன்னைக்கு அழுதுங்கிறது முயற்சி, அந்த குழந்தையோட முயற்சி தான் அழுகிறது. அப்போ இன்றைய இளைஞருக்கு நான் சொல்றது என்னன்னாக்க, உங்களுக்கு வந்து தாகம், சினிமாவில் தாகம் இருக்கு, சினிமாவில் மோகம் இருக்கு, அதில் ஒரு ஆசை இருக்கு, சாதிக்கணும் வெறி இருக்குனாக்க அதை நோக்கி நகருங்க. ஓடி வர முடியல நடந்து வாங்க, நடந்து வர முடியலனாக்க உட்கார்ந்து வாங்க, அதில் தவழ்ந்து வாங்க, உருண்டாவது வாங்க. ஆனால் என்ன எந்த இலக்கு என்னவோ அதை நோக்கி முயற்சி பண்ணுவாங்க. இதுதான் நான் மாணவர்களுக்கு சொல்ல விரும்புறது. அதாவது பார்த்தீங்கன்னாக்க, இந்த உலகத்தில் ஒரு அம்மா அப்பாவை நம்ம எப்படி நேசிக்கிறோம், அம்மா அப்பா ஒரு பிள்ளைகளை எப்படி நேசிக்கிறாங்களா, ஒரு தாய் எப்படி வந்து அது மாதிரி இந்த கலையை நீங்கள் நேசிக்கிறீங்க. அந்த மாற்றுக்கருத்தில் எல்லாத்தையும் வரவேற்கிறேன். ஆனால் இருந்த இடத்துல எல்லாமே உங்களுக்கு தேடி இது மாதிரி வராது. நம்ம திரும்ப திரும்ப சொல்கிறது அப்படின்னா, குளிக்கணும்னா பண்ணும் பாத்ரூம் நான் போனோம், சாமி பண்ணால் பூஜை நம்ம தான் போகணும், போய் சாமி இங்கே வந்துடுறது இல்லையில. சாமி பார்த்தியா, ஒரு சாமி இருக்குது, ஒரு சாமி இருக்குது, கடவுள் இருக்காரு அப்படின்னாக்கா அந்த கூட்டத்தில் எல்லாருமே சாமி கும்பிடுவான்னு சொல்ல முடியாது. அந்த சாமி கும்பிட்றவர் திருடனும் வருங்க, திருடனும் அந்த சாமி தான் பார்க்குறான், பக்தனும் அந்த சாமி தான் பார்க்குறான். ஆனால் அந்த சாமி எப்படி பார்க்கும், திருடனே ஒரே மாதிரி தான் பார்க்கும், பக்தனே ஒரே மாதிரி தான் பார்க்கும். திருடனை முறைச்சலாம் பார்க்கும் சாமியும் பார்க்காது, அதை பார்த்து ஸ்மைல் பண்ணி எப்படி இருக்கும். அதுபோல் சினிமாங்கிற நம்மளுக்கு, அதாவது இது சினிமாங்கிற ஒரு கலை, இது ஒரு சாமின்னு வச்சுக்கலாம், இதெல்லாம் எல்லாத்தையும் ஒரே மாதிரி தான் பார்க்கணும். அதனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்கனாக்கா, நம்ம தான் போய் என்ன பண்ணணும், அதை சாமி கூட போகணுனாக்கா, ஏன் வந்து ஒரு ஃபுல்லாக காற்றா இருக்குது, அப்புறம் வீட்டில் ஃபேன் போட்டு வச்சுக்கிறோம், ஒரு ஃபேன் போட்ட பார்த்தா ஏன் அப்புறம் ஏசி போடுறோம், ஏசியை போட்டு அதுக்குள்ளேயே திரும்ப ஃபேனை போடுறோம். அப்போ நம்ம கூடுதல் காற்று வேணும் அப்படின்னாக்க, ஜன்னலில் திறந்துட்டா காற்று வரும், ஜன்னலில் திறந்துட்டு ஃபேனை வச்சா இன்னும் நல்லா காற்று வரும், ஏசியை போட்டால் இன்னும் அது மாதிரி தான். உங்களுக்கு ஆசைப்பட்டீங்க சினிமாவில் சாதிக்கணும், சந்தோஷம், ஆசைப்பட்டால் முயற்சி பண்ணி வாங்க, இன்னும் பெரிய சந்தோஷம். முயற்சி பண்ணி என்ன பண்ணால் நடிச்சு என்ன பண்ண சாதிக்க ட்ரை பண்ணுங்க, அது இன்னும் பெரிய இதுதான் உங்களுக்கு கூடுதலாக. இந்த ஸ்கின்னுக்கு இந்த காற்று தேவைப்படுது, காற்று வேணும், அதில் ஜில்லுன்னு காற்று வேணும், இன்னும் ஸ்பீடாகணும். அது மாதிரி சினிமாவில் சாதிக்கக்கூடிய இளைஞர்களை சொல்ல விரும்புறேன்னாக்க, ஆசையோடு நிறுத்திக்க. ஆசை என்பது பார்த்தீங்கன்னா வெறும் கனவு இல்லையா, அது நிஜமாகணும்னா முயற்சி வேணும், அது முறையான பயிற்சி வேணும், அதுக்கு அதற்கான முகவரி தான் ஜெம்ஸ் ஃபிலிம் இன்ஸ்டிடியூட், சரியாக பயன்படுத்துங்க. சார், இன்னைக்கு அரங்கத்திற்கு வந்து எங்களுடைய நேயர்களுக்கு வழிகாட்டியதற்கு மிக்க நன்றி சார். நன்றி மேடம், வணக்கங்களுடன் வாழ்த்துக்கள். உங்கள் படங்கள் அனைத்தும் வெற்றியடைய எங்கள் நேயர்கள் சார்பாக வாழ்த்து. நன்றி மேடம், நன்றி. நேர்களே, இந்த நிகழ்ச்சியை பார்த்து கண்டிப்பா நீங்க அனைவரும் பயனடைஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறோம். முயற்சியுடையார் இகழ்ச்சி அடையார், கண்டிப்பா முயற்சி செய்யுங்க, அதன் வெற்றி கனிய கண்டிப்பா நீங்க சுவைப்பீங்க. வாழ்த்துக்களுடன் வணக்கங்கள், விடைபெறுகிறோம், நன்றி.